ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், ஆலோசனைக்கு மதிப்பளியுங்கள். ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு. நீதிமொழிகள் 13:10. புவர்காரி சிறுவனாக இருந்தபொழுது ஏழ்மையில் இருந்தான். எனவே இவனது தாயார் 2 வேலைகள் செய்து சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இவனது பாட்டி இவனை வளர்த்தார்கள். பள்ளிப்படிப்பை முடித்து சட்டக்கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் சமயம் ஒரு சட்ட உதவி நிறுவனத்தில் வேலை கிடைத்தது. அவர்கள் ஏற்று நடத்தும் வழக்குகளுக்கு தேவையான ஆதாரங்களை இணையதளத்தில் தேடி கண்டுபிடிப்பதே இவனது வேலை. அந்த சமயம் கட்டரினா என்ற புயல் வீசி பெரும் அழிவை ஏற்படுத்தியதால் காப்பீட்டை பெறுவதற்காக பல வழக்குகள் இந்த நிறுவனத்திற்கு வந்தது. இவனுக்கென்று கொடுக்கப்பட்ட வேலையை துரிதமாக செய்து முடிக்க சில நுணுக்கங்களை தெரிந்து வைத்திருந்த புவர்காரி அதை தனது மேலதிகாரிகளிடம் தெரிவித்தான். ஆனால் வேலையை இழுத்தடித்து மெதுவாக செய்தால்தான் அதிகமான கட்டணங்கள் வசூலித்து பணம் சம்பாதிக்கலாம் என்ற எண்ணத்தில் புவர்காரியின் ஆலோசனைகளை நிராகரித்து விட்டனர். எனவே அந்த வேலையை விட்டு விலகினார். உடனே அந்த நிறுவனத்தார் இவன் மீது வழக்கு தொடர்ந்தனர். போதிய வருமானமில்லாமல் படிப்பையும் இடையில் நிறுத்திவிட்டு மிகவும் கஷ்டப்பட்டு தனக்கு தெரிந்த நுட்பங்களை கொண்டு சொந்த தொழிலை ஆரம்பித்தான். முதல் வாடிக்கையாளர் இவருக்கு 1,250 டாலர் செக் ஒன்றை செய்த வேலைக்கு உபகாரமாக கொடுத்தார். அதை இன்று வரை வங்கியில் மாற்றாமல் பத்திரமாக வைத்துள்ளார். 6 வருடங்கள் கடினமான உழைப்பு, பலவித இடைஞ்சல்கள் ஆகியவற்றினூடே கடந்து சென்று இன்று மோடஸ் இடிஸ்கவரி என்று அழைக்கப்படும் அவரது நிறுவனத்தில் 200 பேர் பணிபுரிகின்றனர். 2013-14 இவரது நிறுவனத்தின் வர்த்தகம் சுமார் 108 கோடி ரூபாய். இந்த நிறுவனத்திற்கு 12 அலுவலகங்கள் உள்ளன. மிக கீழான நிலையிலிருந்து கடின உழைப்பும் விடாமுயற்சியுடனும் உயர்ந்திருக்கிறேன். நன்கு வாழ்ந்து காட்டுவதே எதிரிகளை பழிவாங்குவது ஆகும். நம்மோடு சேர்ந்து மற்றவர்களும் வெற்றி பெறுவதே நமக்கு சந்தோஷத்தை தர வேண்டும் என்று கூறுகிறார். இன்றும் சில ஸ்தாபனங்கள் நல்ல வழிகாட்டும் திட்டங்கள் கருத்துகளுக்கு மதிப்பளிப்பதில்லை. நல்ல ஆலோசனைகள் கொடுப்பவர்களை ஒதுக்கி தள்ளுவது சகஜமாக நடந்தேறுகிறது. ஊழியத்திலும் சபைகளிலும் இப்படி நடைபெறுவது மிகவும் வருத்தத்திற்குரியது. எனவேதான் நல்ல தாளந்து உள்ளவர்களை சபையும் ஊழியமும் இழக்க நேரிடுகிறது. உங்கள் தனிப்பட்ட ஆவிக்குரிய மற்றும் அன்றாட வாழ்க்கைக்கு நல்ல ஆலோசனைகள் கொடுத்து நீங்கள் முன்னேற வேண்டுமென்று அக்கறையுடன் செயல்படுபவர்களை நீங்கள் மதிக்கின்றீர்களா? ஆலோசனைகளுக்கு செவி கொடுப்பீர்களா? ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக. ஆமேன்.